இன்னைக்கு உங்களுக்கு என்ன கதை தெரியுமா சொல்ல போறேன். நிறைய முறை தோத்தாலும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி எதிரி நாட்டு மன்னர் கிட்ட இருந்து அவரோட அரசாட்சியை மீட்டெடுத்த ஒரு அரசரை பத்தின கதை. சரிங்களா? ஒரு நாட்டை ஒரு ராஜா ஆட்சி பண்ணி வந்தாரு. அந்த ராஜா பேர் என்ன தெரியுமா? ராபர்ட் ப்ரூஸ். அதே காலகட்டத்துல இன்னொரு ராஜா, வேற ஒரு ராஜா, அவர் வந்து வேற ஒரு நாட்டை ஆட்சி பண்ணாரு. அந்த ராஜா என்ன பண்ணாரு? ராபர்ட் ப்ரூஸ் ஆட்சி பண்ணிட்டு இருக்காருல, அந்த நாட்டை போய் நம்ம ஆக்கிரமிச்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் நாட்டுல இருந்து நிறைய படை வீரர்களை கூட்டிட்டு வந்து ராபர்ட் ப்ரூஸோட சண்டை போட்டு அவரை தோக்கடிச்சு ராபர்ட் ப்ரூஸ் இருந்த நாட்டை இவர் ஆள ஆரம்பிச்சிட்டாரு. ராபர்ட் ப்ரூஸ் வந்து தோத்து போய் அப்புறம் ஊருக்கு வெளியில போய் மறைஞ்சு வாழ்ந்து வந்தாரு. ஆனாலும் அவர் வந்து அவர் முயற்சியை விடல. எப்படினாலும் திரும்ப தன்னோட நாட்டை தான் வந்து அந்த எதிரி நாட்டு ராஜா கிட்ட இருந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? கொஞ்சம் கொஞ்சமா வந்து படை வீரர்களை சேர்த்து திரும்ப போய் அந்த எதிரி நாட்டு ராஜா கூட போய் சண்டை போட்டாரு. இந்த தடவையும் தோத்துட்டாரு. இப்படியே வந்து அவரும் நிறைய தடவை ஆட்களை கூட்டிட்டு கூட்டிட்டு போவாரு சண்டை போடுறதுக்கு. ஆனா தோத்து போய் தோத்து போய் திரும்ப வந்துருவாரு, வந்து மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் என்னாச்சு, ரொம்ப பெரிய மழை பெஞ்சிச்சு. அந்த ராஜாக்கு வந்து இருக்கிறதுக்கு இடமே கிடைக்கல. ஏதாவது இடம் கிடைக்குதான்னு தேடி பார்த்து போயிட்டே இருந்தாரு. ஒரு பெரிய குகைய பார்த்தாரு. சரி, மழை நிக்கிற வரைக்கும் நம்ம இந்த குகைக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குகைக்குள்ள போனாரு. அங்க போய் உக்காந்தோடனே அவருக்கு ரொம்ப சோகமா ஆயிருச்சு. என்னடா அது, நம்ம நாடும் நம்ம விட்டு போயிருச்சு. நம்ம என்ன பண்றதுன்னே தெரியல. இனிமே நான் முயற்சியே பண்ணவே மாட்டேன், இனிமே நான் போய் போரிடவே மாட்டேன், இப்படியே நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு ரொம்ப சோகமா யோசித்துட்டே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. இப்போ அவர் ஒரு விஷயத்த பார்த்தாரு. என்ன தெரியுமா அது? ஒரு சிலந்தி வீடு கட்டிக்கிட்டு இருந்ததுதான் அது. சிலந்தி என்ன பண்ணும், நம்ம வீட்டுல பாத்திருக்கீங்களா நீங்க? ஸ்பைடர் என்ன பண்ணும்? ஸ்பைடர் வச்சு அங்கங்க கட்டிக்கிட்டே இருக்கும்ல. அந்த மாதிரி ராபர்ட் ப்ரூஸ் பார்க்கும்போதும் அந்த சிலந்தி வந்து கட்டிக்கிட்டே இருந்தது. சிலந்தி வலை பின்னிக்கிட்டே இருந்தது. அப்ப திடீர்னு என்னாச்சு, அது மேல இருந்து தம்முன்னு கீழே விழுந்துருச்சு. ஆனால் அது வலை பின்றதை நிப்பாட்டல. திரும்ப முயற்சி பண்ணி எந்திரிச்சு போய் வலைய பின்ன ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி நிறைய தடவை கீழே விழுந்து விழுந்து எந்திரிச்சாலும் மனம் தளராம நம்ம சிலந்தி என்ன பண்ணுச்சு, போய் அதோட வீட்டை கட்டி முடிச்சிருச்சு. அதை பார்த்தோன்னே நம்ம ராபர்ட் ப்ரூஸ்க்கு ஒண்ணு தோணுச்சு. அந்த சிலந்தியே எத்தனை முறை தோத்தாலும் முயற்சி பண்ணி அதோட வீட்டை கட்டுச்சு. நம்மளும் எத்தனை முறை தோத்தாலும் முயற்சி பண்ணி போராடி நம்மளோட நாட்டை வந்து எதிரி நாட்டு ராஜா கிட்ட இருந்து ஜெயிக்கணும் அப்படின்னு மனசுல அவருக்கு ஒரு உறுதி வந்துச்சு. உறுதி வந்துட்டு என்ன பண்ணாரு, மழை நின்னோடனே வெளியில போய் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. நிறைய பேர் அந்த மாதிரி கூப்பிட்டாரு. கூப்பிட்டு இந்த தடவை ரொம்ப நிறைய பெரிய ஆளுங்களோட போய் சண்டை போட்டு எதிரி நாட்டு ராஜாவை தோக்கடிச்சிட்டாரு. தோக்கடிச்சு அவரோட நாட்டை அவரு வாங்கிட்டாரு. பாத்தீங்களா, அவர் வந்து மனம் தளர்ந்து போய் முயற்சி பண்ணாம விட்டுருந்தாருன்னா அவரோட நாடு அவருக்கு திரும்ப கிடைச்சிருக்காது. ஒரு சிலந்தி கிட்ட இருந்து பாடம் கத்துக்கிட்டு நம்ம ராஜா வந்து எத்தனை முறை தோல்வியை சந்திச்சாலும் விடா முயற்சி பண்ணதுனால அவரோட நாடு திரும்ப அவருக்கு கிடைச்சிருச்சு. இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? எத்தனை முறை உங்க வாழ்க்கையில தோல்வி வந்தாலும் மனம் தளர்ந்து போய் உங்களோட கோல், அதாவது நீங்க ஒரு கனவு வச்சிருப்பீங்கல்ல, அந்த கனவை அடையாம விட்டுறக்கூடாது. விடா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எத்தனை தடவை தோத்து போனாலும் முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில கண்டிப்பா உங்களோட கனவை நீங்க அடைஞ்சிடலாம். ஒவ்வொரு தோல்வியில இருந்தும் ஒரு பாடம் கத்துக்கலாம் நீங்க. அதனால அடுத்த தடவை அதை விட அதிகமா முயற்சி பண்ணலாம். நம்ம ராபர்ட் ப்ரூஸ் கத்துக்கிட்டாரு பாத்தீங்களா. கடைசி தடவை என்ன பண்ணாரு, நிறைய படை வீரர்களை சேர்த்துட்டு போய் சண்டை போட்டாரு பாத்தீங்கல்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு தடவை தோல்வியில இருந்தும் நீங்க ஒரு பாடம் கத்துக்கிட்டு உங்க கனவை கண்டிப்பா அடைஞ்சிடலாம். சரிங்களா? தோல்வியே வெற்றிக்கு படிக்கட்டு. ஓகே, கதை முடிஞ்சிச்சு. கத்திரிக்காய் காய்ச்சிச்சு. போய் தூங்குங்க. குட் நைட்.